திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புள்ளநேரி சேர்ந்த மதன்ராஜ் என்ற பாமக நிர்வாகி பாஜகவின் கொடியை எரித்து முகநூலில் வீடியோ பதிவிட்டுள்ளார். அதில் பாமகவினரை கலந்து ஆலோசிக்காமல் பாஜகவினர் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை அருகே மானாமதுரையில் அனுமதியின்றி கணவருக்கு வாக்கு சேகரித்ததாக ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரம் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து அவரது மனைவி ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவர் மானாமதுரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து வார்டு வார்டாக பிரச்சாரம் செய்ய சென்றார். அப்போது அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கடிதத்தை கேட்டனர். ஆட்டோவில் சென்று பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கடிதத்தை காட்டியதும் தேர்தல் அதிகாரிகள் அதனை ஏற்க மறுத்துவிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஸ்ரீநிதி மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் வார்டு வார்டாக சென்று பிரச்சாரம் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரி செந்தில்வேல் அடைத்த புகாரின் பேரில் மானாமதுரை காவல்துறையினர் ஸ்ரீநிதி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் காந்தி மற்றும் 60 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையினை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் தொழிலதிபர் TRB ராஜா ஆகியோரும் இணைந்து வெளியிட்டனர். அதில் கோவையில் நகர போக்குவரத்து ஆணையம் உருவாக்கப்படும் எனவும் LNT பைபாஸ் 4 வழிச்சாலையாக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூண்டி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் நிரந்தர மருத்துவ முகாம் அமைத்து உயிர்காக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் கோவையில் புதிய IISC மற்றும் IIM ஆகியவை தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் TRB ராஜா மத்தியில் ஆட்சி இழக்கப் போவதை உணர்ந்த பாஜக பழைய கோப்புகளை எரித்து வருவதாக குறிப்பிட்டார். எல்லாருமே இப்ப அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, அடுத்த ஆட்சி மாற்றம் வரும், அந்த நேரத்தில் நாம யாராவது இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது ஆடிட்டோம்னா அடுத்த வர ஆட்சியாளர்கள் நிச்சயமாக சரியான முடிவை எடுத்து தவறாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற அந்த பயம் இனி அதிகாரிகளுக்கும் வரும் என்று நான் நம்புகிறோம். நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெல்லி இஸ் பர்னிங், BJP இஸ் பர்னிங் ஃபைல்ஸ் ஆல்ரெடி. கோவைக்கு தேவையான திட்டங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இருப்பதாகவும் TRB ராஜா தெரிவித்தாா்.